தாய்மை அப்படிங்கிறது வேற, தாய்ங்கிறது வேற. தாய்மை அப்படின்றத நம்ம எப்படி எப்படி விளக்க முடியும், எதுக்குள்ள அடக்க முடியும், அதை ஒரு ஒரு ரெண்டு வார்த்தையிலையோ இல்லை ரெண்டு சொல்லாவோ சொல்லிட முடியாது. தாய்மைனா தன்னலம் கிடையாது, அதுக்கு சுயநலம் கிடையாது, அது கோவப்படாது, பழைய விஷயத்தை மனசுல வச்சுக்காது, பழி வாங்கணும்னு நினைக்காது, நீ எனக்கு ஏதாவது செஞ்சாதான் நான் உனக்கு ஏதாவது செய்வேன்னு பிரதிபலன் எதிர்பார்க்காது. இதையெல்லாம் கலந்த ஒண்ணுதான் தாய்மை. அப்ப இது எல்லாத்தையுமே ஒரு குழந்தை முதல்ல பார்க்கக்கூடிய இடம் அம்மா கிட்டதான். அதனாலதான் அம்மாவை தாய்மையின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்றோம். எங்க போனாலுமே ஒரு குழந்தை பெத்த அம்மா அப்படின்னு பார்த்த உடனே தெரியும், பின்னாடியே ஒரு பாட்டி ஒண்ணு தூக்கிக்கிட்டே போகும் பிள்ளைய. நம்ம பெத்தாலும் நம்மளை பெத்தவங்க நம்ம பெத்ததையும் சேர்ந்துதான் சுமப்பாங்க, அதுதான் தாய்மையின் சிறப்பு. அது எங்க வாழையடி வாழைய எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நிறைய தியாகங்கள் செய்யக்கூடியதுதான் அம்மா. அம்மான்னு சொல்றதை விட தாய்மைன்ற உணர்வு அதுதான். தனக்குன்னு எதையும் வச்சுக்காது, நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்காது, சண்டை போடாது, தானே முன் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி பசிக்குதான் அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது, பிறந்த உடனே வயிற்ற தட்டி பார்த்து சாப்பாடு கொடுப்பா. ஒரு ஒரு அழுகைக்கும் ஒரு ஒரு இலக்கணம் வச்சிருப்பா அம்மா. இது பசியில அழற மாதிரி இல்லையே, எறும்பு எங்கேயாவது கடிச்சிருக்கான்னு பாக்குறேனே அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பாப்பா எறும்பு கடிச்சிருக்கான்னு. எறும்பும் கடிக்கிற வாய்ப்பு இல்ல, பசியும் இல்லைன்னா அதுக்கு ஒரே இடத்துல இருக்கிறது பிடிக்கல போல இருக்குன்னு தோல்ல தூக்கிட்டு அப்படி நடக்க ஆரம்பிப்பா. அவ தூக்கினதுக்கு அப்புறமும் அது அழுதுச்சுன்னா என்ன சொல்லுவா, இந்த பாருங்க உங்களோட அது வெளியில போகணும்னு ஆசைப்படுது, கொஞ்ச நேரம் அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க. அவளே ஒரு இலக்கணம் வச்சுப்பா. ஒரு ஒரு அழுகைக்கும், குழந்தையோட ஒரு ஒரு அழுகைக்கும் ஒரு புஸ்தகம் போடக்கூடிய அளவுக்கு விளக்கம் அந்த தாய்க்கு தெரியும். ஆனா இந்த தாய்மை அம்மா மட்டும்தான் வெளிப்படுத்துறாளா? ரெண்டு வயசு குழந்தை பெண் குழந்தை கூட தாய்மையை அப்பா கிட்ட வெளிப்படுத்த முடியும். வேலைக்கு போயிட்டு அப்பா ரொம்ப களைப்போட வந்திருப்பாரு, மனைவி கேப்பா காஃபி குடிக்கிறீங்களா, வேலை எப்படி இருந்தது இன்னைக்கு, டயர்டா இருக்கா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அது சின்னதா ஒண்ணு பொன் குழந்தை இருக்கு இல்லையா, அது வாழைப்பூ மாதிரி ரெண்டு கையை வச்சு, அப்பா தலை வலிக்குதா புடிச்சு விட்டாப்பா, கை வலிக்குதா புடிச்சு விட்டாப்பா, நீ படுக்கிறியா உன் மேல ஏறி நடக்கட்டான்னு கேக்கும் பாத்தீங்களா. அந்த இரண்டு வயசு பெண் குழந்தை வெளிப்படுத்துவது அங்க தாய்மை தான். அப்பா, அப்பாவை ஒரு உதாரணமா எடுத்து பாருங்களேன். அது அந்த பெண் குழந்தை அப்படின்னாலும் சரி, அது ஆண் குழந்தைனாலும் சரி, கூடுதலாக பெண் குழந்தை மேல அதீதமாக தாய்மையை காட்டுபவர் அப்பா. பொண்ணு பிறந்துட்டா எவ்வளவு வசதி தெரியுமா அப்பாக்களுக்கு, அந்த அப்பாக்கு பெத்த அம்மா அப்படி முன்னாடியே உட்காந்துகிட்டு இருக்கும். இந்த ரெண்டு வயசு பொண்ணை தூக்கி அந்த அப்பா என்ன சொல்லி கொஞ்சுவா தெரியுமா, என்ன பெத்த அம்மா அப்படின்னு தான் சொல்லி கொஞ்சுவார். அந்த அம்மா ஏத்தாப்புலதான் உட்காந்துருக்கும். அவ்வளவு செல்லமாக பெண் குழந்தைகள் வளரும். வளர்த்து அதை இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அம்மா கூட கொஞ்சம் கண்ணீரை லேசா தொடச்சிட்டு கொஞ்சம் திடமா இருந்துருவா. அந்த அப்பாவால் அதை தாங்கவே முடியாது. என்ன அப்படின்னா, என்னுடைய அம்மாவாக பார்க்கிறேன், என்னை பெத்த தாய், அதை விட்டுட்டு நான் இனிமே எப்படி இருப்பேன் அப்படின்னு அப்பா தான் அழுவார். அப்பாக்கள் வந்து ரொம்ப அமைதியாகவே தாய்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அப்பாக்கள் சொல்ல மாட்டாங்க. எல்லார் வீட்லயும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க தெரியுமா, பொண்ணு தாங்க பிறக்கணும், பொண்ணு பிறந்தா தாங்க நல்லது, நாளைக்கு வயசானா அது அம்மா அப்பாவை கைவிடாம பாத்துக்கும், அதனால பொண்ணு பெத்தவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு, அதை யாருமே கவனிக்கிறதும் கிடையாது, அதை யாருமே சொல்றதும் கிடையாது. திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு பெண்ணால் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்க முடியுது அப்படின்னா, அந்த மனைவியின் பின்னால் ஒரு கணவன் அமைதியாக தாய்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அர்த்தம். கல்யாணத்துக்கு அப்புறமும் உன் அம்மாவையும் அப்பாவையும் நீ மனதார பார்த்துக்கொள், கூடவே நான் இருக்கேன் அமைதியா, அதுதான் தாய்மை. அப்போ கணவனிடமும் தாய்மை நிறைய நேரங்களில் வெளிப்படும். பெண் என்ன பண்ணுவா, பிறக்க போற ஒரு குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாத்திப்பா. அந்த கணவன் தாய்மையை அப்பத்திலிருந்தே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார். என்னுடைய வாரிசை சுமக்கின்ற மனைவி ஆரோக்கியமா இருக்கணும், வெளியில வரப்போகிற என்னுடைய வாரிசும் ஆரோக்கியமா இருக்கணும்னு அந்த ரெண்டு பேருக்காக தாய்மையை வெளிப்படுத்தக்கூடியது யாருன்னா அந்த கணவன். உள்ளுக்குள்ள பிரசவ வேதனையில அம்மா துடிக்கிற மாதிரி வெளியில அப்பா ரெண்டு கையும் பிசைஞ்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பார். ரெண்டு உயிரும் பாதுகாப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம்.
குழந்தையோட சத்தம் கேட்ட உடனே சின்ன உயிர் இருக்கு, அப்ப என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறான்ற முதல் கவலைதான் அந்த கணவனுக்கு வரும். தாய்மை கணவனிடம் அங்கும் வெளிப்படுகிறது. அண்ணன்மார்கள், வீட்டில் இருக்கிற அண்ணன்மார்கள் தாய்மையை ரொம்ப அழகா வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு தெரியாம வெளிப்படுத்துவாங்க. என் தங்கையை நான் கல்யாணம் பண்ணி தரணும், அப்பா பட்ட கடனை எல்லாம் நான் தீர்க்க வேண்டும், கொஞ்ச நாளைக்கு என் வீட்டு ஆட்கள் எல்லாம் விட்டு பிரிஞ்சு நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சாலும் பரவாயில்ல. அந்த வெளிநாட்டுக்கு போற அண்ணன் சந்தோஷமா இருக்கிறது இல்ல நிறைய நேரங்கள்ல. சொந்தத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறோன்ற ஒரு கஷ்டம், பிடிச்ச சாப்பாடு கிடைக்காது, பிடிச்ச இடத்துல தங்க முடியாது, தனக்கான நண்பர்கள்னு புதுசா யாரும் இருக்க மாட்டாங்க, வேலை பளு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதை எல்லாத்தையும் மீறி நான் ஒரு 2 வருஷம் இல்ல ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டேன்னா எங்க அப்பா பட்ட கடனை எல்லாம் அடைச்சிடலாம், என் தங்கைகளுக்கெல்லாம் நான் நல்லபடியா திருமணம் செஞ்சு வைக்கலான்னு சின்ன வயசுலயே முதிர்ச்சியோட யோசிக்கிற ஒரு ஒரு அண்ணன் கிடைத்த தங்கைகள் எல்லாருமே அந்த அண்ணன் கிட்ட தாய்மையை பார்க்கலாம். அந்த அண்ணன் தாய்மையைத்தான் வெளிப்படுத்துறாரு. அம்மா அப்பாவை காட்டிலும் தாத்தா பாட்டி கிட்டதான் குழந்தை பாசமா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அழுதுகிட்டே மூக்க சிந்திக்கிட்டே போய் அவங்க கிட்ட உட்காந்தா ஒரு நிமிஷம் முதுக தடை இப்படிதான் இருக்கும், போ ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா வந்தா நான் பேசிக்கிறேன், நீ பயப்படாதன்னு பாட்டி சொல்லுவா, உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் நீ பயப்படாதன்னு தாத்தா சொல்லுவார். அது அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு மனநிறைவு கிடைக்கும். இது என்னத்த சொல்லுது அப்படின்னா, குழந்தைய பெத்த அம்மா வெளிப்படுத்துறது தாய்மை அப்படின்னா, அந்த அம்மாவை பெத்த அந்த அப்பாவை பெத்த தாத்தாவும் பாட்டியும் வெளிப்படுத்துவது மிக உன்னதமான ஒரு உணர்வு, அது தாய்மையை காட்டின உயர்ந்த உணர்வு. குழந்தை பருவத்துல ஆரம்பிச்சு ஒரு மனிதன் வயசு ஆகும் பொழுது அதே குழந்தை பருவத்துக்கு தான் திருப்பி போறான். பல் இல்லாம நடக்க தெரியாம பிறக்கிற குழந்தை அதே மாதிரி வயசாகும் போது பல்லெல்லாம் உதிர்ந்து போகும், தலைமுடியெல்லாம் உதிர்ந்து போகும், நடை தளர்ந்து போகும். அந்த இயற்கையினுடைய அழைப்பு கூட குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லாம பண்ண தெரியாது. வயசாயிடுச்சுன்னா மலஜலம் கூட நம்மளால நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவை அந்த ஸ்டேஜ்ல குழந்தைகளாக நினைச்சு பார்த்துக்கணும். அதுதான் பெத்த பசங்க பெத்தவங்க கிட்ட காமிக்கிற தாய்மை. தாய்மைங்கிறது பாசம் இருக்கும், அதுக்கு பேர் தாய்மை. கருணையை சில நேரத்தில் வெளிப்படுத்தினா அது தாய்மையினுடைய ஒரு பரிமாணம். கண்டிப்பை வெளிப்படுத்தினா அது தாய்மையினுடைய ஒரு பரிமாணம். கரிசனத்தை வெளிப்படுத்தும், தியாகம், தனக்குன்னு எதையும் வச்சுக்காது, அதுதான் தாய்மையினுடைய பரிமாணம். இரத்த சம்பந்தமே இல்லாத நல்ல மனசு இருக்கக்கூடியவர்களால் கூட தாய்மையை வெளிப்படுத்த முடியும். மருத்துவமனையில செவிலியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நர்சஸ், முகமே சுளிக்காம, அதுவும் குறிப்பா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற மருத்துவமனையில அந்த செவிலியர்கள் வெளிப்படுத்துற தாய்மைக்கு எல்லையே கிடையாது. இன்னைக்கு இந்த நோயாளிக்கு உடம்பு சரியா போய் வெளியில போகும்போது நாளைக்கு என்ன கடைசி காலத்துல வச்சு இவரு காப்பாத்துவாருன்ற நம்பிக்கையா? கிடையாது. அந்த இடத்துல தாய்மை தன்னலமற்ற சேவையாக வெளிப்படுகிறது. ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு போகும்போது ரொம்ப சிரித்து போயிட்ட மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. விதவிதமான வயசு பெரியவங்க, ஆணும் பெண்ணுமாக ஒரு 30 பேர் இருக்காங்க அங்க. அவங்க எல்லாமே சொந்தங்களால் கைவிடப்பட்டவர்கள். அந்த ஆதரவற்ற இல்லத்தை நடத்துறவங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து 5 பைசா வாங்கறது இல்லை, நன்கொடை யாராவது கொடுத்தாத்தான் செய்யறாங்க. ஆனா அவங்க காமிக்கிற அன்பு இருக்கு இல்லையா, அது மிக பிரமிப்பூட்டக்கூடியதா இருக்கு. அவங்களுக்கும் இவங்களால பிற்காலத்துல எந்த பலனுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டு, அங்க நிறைய பேரால நடக்க முடியல, கண்ணு சரியா தெரியல, காது சரியா கேட்கல, சாப்பிட்டுட்டு கையெலம்ப போறேன்னு ஒருத்தர் கேட்டு வரைக்கும் போயிட்டாரு, உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வச்சு நடத்துற அந்த அம்மா அவருடைய பேரை சொல்லி, பாண்டுரங்கன் வாங்க வாங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணீங்கன்னா நான் கோச்சுப்பேன் அப்படின்னு கோச்சிக்காம கூட்டிட்டு வந்து அவரோட இடத்துல உட்காந்து வைக்கிறாங்க. ஓச்சல் ஒழிச்சலே கிடையாது, ஒரு நாள் லீவு கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, பண்டிகை கிடையாது, தனக்குன்னு சொந்தமா எந்த கொண்டாட்டமுமே அந்த அம்மா வச்சுக்கல. அவங்கள்ட்ட கேட்டம்மா, நீங்க ரொம்ப பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பெரிய தொண்டு செய்றீங்கம்மா, உங்களை பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அதுக்கு, இந்த தொண்டுக்கு கடவுள் என்ன தேர்ந்தெடுத்ததை நான் சந்தோஷப்படுறேன், இதை நான் பெருமையா நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப சம்பந்தம் இல்லாத யாரையோ பிற்காலத்துல இவரால எனக்கு எந்த விதமான பிரதி உபகாரமும் நடக்க போறதே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ஆதரவற்ற இல்லத்திலையும் முதியோர் இல்லங்களிலையும் பாத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களிடம் வெளிப்படுவதும் தாய்மைதான்.
எத்தனை குழந்தைகளை தத்தெடுக்கும் அம்மா அப்பாக்கள் இருக்காங்க பாருங்க, எத்தனை குழந்தைகளை தத்தெடுக்கிற அம்மா அப்பாக்கள் இருக்காங்க. குழந்தைய பெத்து மட்டும்தான் எடுக்கல, மற்றபடி அந்த குழந்தைக்கு எல்லாமாகவும் இருக்கிற அந்த அம்மா அப்பா கிட்ட வெளிப்படுறதும் தாய்மை தான். அப்ப தாய்மைக்கு தேவை என்னன்னா அதுக்கான மனசு. மாற்றான் தாய் அப்படின்னா அவ கெட்டவ, சித்தி அப்படின்னா அவ கொடுமை தான் படுத்துவா. என் அம்மா இருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பாளான்னு தெரியல அப்படின்னு இவ அம்மாவா சித்தியான்னு தெரியாத அளவிற்கு எத்தனையோ மாற்றான் தாய்கள் தாயை விட மேலான அன்பு காமிச்சு குழந்தைய ரொம்ப அழகா நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. வார்த்தையை கூட பார்த்து பார்த்து பேசணும், அளந்தளந்து பேசணும். எந்த ஒரு வார்த்தை இந்த குழந்தை மனசை புண்படுத்திட்டாலும் இது என் அம்மா நீ ஏத்துக்காதோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ மாற்றான் தாயாக, நல்ல மாற்றான் தாயாக இருந்து பெக்காத குழந்தைக்கு அம்மாவா ஒருத்தி மாறுறா பாருங்க, அப்ப வெளிப்படுற தாய்மை இருக்கே அது நிறைய வலிகளையும் நிறைய அவமானங்களையும் உள்ள அடக்கி வெளியில பாசத்தை மட்டும் காமிக்கிற தாய்மை, அது ரொம்ப கஷ்டம். அதேதான் மாற்றான் தந்தைக்கும். டக்குன்னு ஒருத்தர் எங்க அப்பா மாதிரி நீங்க அப்படின்னு சொல்லலாம், அப்பாவாக ஏற்றுக்கொள்ள முடியுமா இன்னொருத்தரை? அந்த மாற்றான் தந்தையினுடைய பாசமும் அப்படித்தான். இந்த குழந்தை மனசுல அப்பாவா அவர் இடம் பிடிக்கணும்னா எங்க அப்பா இருந்தா அப்படின்னு அந்த குழந்தை ஏக்கப்படக்கூடாத அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் அந்த அப்பா. ஆண் கிட்டையும் தாய்மை வெளிப்படும், பெண் கிட்டையும் தாய்மை வெளிப்படும். திருநங்கைகள் ஆணா பெண்ணா, ஆண் உடம்பில் பெண் உணர்வுகள் இருக்கக்கூடிய திருநங்கைகள் மத்தியிலும் தாய்மை வெளிப்படும். தாய்மைனா ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய இடர்பாடுகளை சந்தித்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்தித்தாலும் சரி போட்டும் விடு அப்படின்னு மன்னிக்கிற குணம் இருக்கிற யாராவது, சரி இப்ப இல்லைன்னா என்ன இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தயாள குணமும் இரக்க குணமும் இருக்கிற யாராவது ஒருவர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல தாய்மை வெல்லும். தாய்மைங்கிறது ஒரு அடைமொழி கிடையாது, தாய்மைங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது. இலக்கண சுத்தமா சொல்லணும்னா தாய்மைங்கிறது ஒரு வினை தொகை. தாய்மைதான் வென்றது, தாய்மைதான் வெல்கிறது, தாய்மைதான் வெல்லும்.